வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்முடைய திருக்கோயிலின் எளிய முறையிலான கும்பாபிஷேகத்திற்கு கிட்டத்தட்ட 2 நாட்கள் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகத்திற்காக அதற்கு முன்பாக போடும் கடைசி வீடியோ இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சகோதரர்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் குறிப்பாக இந்த வீடியோ நம்ம போடுறோம். நாம் கடந்த வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா, ஊதியூர் பேருந்து நிலையம் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய சகோதரர்கள் வருவதற்காக ஃபார்ம் ஃபில்லப் பண்ணியிருக்கிறதுனால அந்த பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது, அதை உங்ககிட்ட அப்டேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதும், மேலும் எசன்ஸ் ப்ராடக்ட் சகோதரர்கள் இதுவரை ஆர்டர் பண்ணியது வரையிலான ப்ராடக்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ கும்பாபிஷேகத்திற்கு வரும் அனைவருக்கும் அது டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அதை பற்றிய தகவல்களையும் நம்ம இதுக்கு பேச போகிறோம். பேருந்து வழித்தட பயணத்திற்கான தகவல்களையும் நம்ம இந்த வீடியோவில் எளிய முறையில் நான் உங்களுக்காக விளக்கமாக சொல்லிடுறேன். ஸோ அந்த நேரத்தில், கடைசி நேரத்தில் அந்த குழப்பங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக முதலில் வந்து நம்முடைய சகோதரர்கள் ஈரோடு, திருப்பூர், கோவை மார்க்கமாக, ஏன்னா பெரும்பாலும் வெளியூர்களிலிருந்து வரும் சகோதரர்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கோவை, திருப்பூர், ஈரோடு மார்க்கமாக வரும் சகோதரர்கள் தயவு செஞ்சு காங்கேயம் வந்துடுங்க. காங்கேயம் நீங்கள் வந்தவுடன் தாராபுரம் செல்லும் பேருந்து, எவ்ரி 5 மினிட்ஸ் ஒரு பஸ் இருக்குங்க ஆச்சுங்களா, அதாவது காங்கேயத்திலிருந்து தாராபுரத்துக்கு, காங்கேயத்திலிருந்து தாராபுரம் போகும் பேருந்தில் நீங்கள் ஏறிவிட்டால் நேரடியாக ஊதியூர் தாண்டி நொச்சிப்பாளையம் பிரிவு அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப் வரும். அதாவது ஊதியூரில் இல்லை, ஊதியூர் தாண்டி நொச்சிப்பாளையம் பிரிவு அப்படின்ட்டு நீங்கள் அங்கே இறங்கிட்டீங்க அப்படின்னா, இறங்கி நீங்கள் மெதுவாக நடந்து வர ஆரம்பிச்சிடலாம். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுகிணறு வில்லேஜ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க. அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்து சிறுகிணறுக்கு நீங்கள் வர வேண்டியது இருக்கும். அப்படி நீங்கள் நடந்து வரீங்க அப்படிங்கும்போது அந்த வழியில் வரும் கும்பாபிஷேகத்திற்காக வரும் சகோதரர்கள் உங்களை பிக்கப் பண்ணிக்குவாங்க. நம்மளுமே ஒரு ஆம்னி வாகனத்தை ரெடி பண்ணியிருக்கோம், உங்களை பிக்கப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்து விடும். என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, 8 மணிக்கு முன்பாக வருபவர்கள் மெதுவாக நடந்தே வரலாம். நம் சகோதரர்கள் சிலர் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க, திருக்கோயில் தவலிங்கேஸ்வரர் கும்பாபிஷேகத்திற்கு அவர்கள் வீடுகளிலிருந்து நடைப்பயணத்தை துவங்கி விட்டதாக எனக்கு இமெயில் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து நடந்தே வர்றதா எனக்கு காலில், ஃபோனில், அப்புறம் இமெயிலில் கூட சில சகோதரர்கள் சொல்லியிருந்தாங்க. இது மாதிரி பிரம்மச்சரியத்தில் நிலைக்க வேண்டும், ஒழுக்கத்தில் நிலைக்க வேண்டும், நமக்காகவே பிரம்மச்சரிய சகோதரர்களுக்காகவே, பிரம்மச்சரியத்தில் நிலைப்பவர்களுக்காகவே உருவாகி இருக்கும் தவலிங்கேஸ்வரரை தரிசிக்க நடைப்பயணமாக வரணும்ட்டு வந்துட்டு இருக்காங்க. உடல் நலத்தில் எந்த குறையும் இல்லாத சகோதரர்கள் இயர்லியராக, இப்போ லாங், சென்னையில் மற்றும் வந்து பெங்களூர் போன்ற ஊர்களிலிருந்து வரும் சகோதரர்கள் இப்போ ஈரோடு மார்க்கமாக வரீங்க அப்படின்னா, காங்கேயம் வந்து நொச்சிப்பாளையம் பிரிவில் இறங்கிட்டு சிறுகிணர் கிராமம் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு நீங்கள் மெதுவாக நடந்து வந்துடலாம். அப்புறம் வரும்போது சிறுகிணர் வந்துட்டீங்கன்னா அங்கே பிச்சாங்காடு எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் கோயில் அப்படின்னா பலருக்கும் தெரியாது ஆச்சுங்களா, ஏன்னா நம்ம வந்து விளம்பரப்படுத்தி எதுவுமே செய்யலை அப்படிங்கிறனால. இப்போ சமீபத்தில் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா இடையிலிடையில் சகோதரர்கள் வந்துட்டு இருக்கிறனால. இருந்தாலும் நீங்கள் வந்து பிச்சாங்காடுன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற எல்லோருக்குமே தெரியும், நீங்கள் வந்துடலாம். அப்புறம் உங்களிடம் லொக்கேஷன் மேப் இருக்குது, ஜஸ்ட் ஒரு பட்டன் அமுத்திங்கன்னா நீங்கள் பார்க்கல, யாருக்கிட்டே எதுவுமே பேசாமல் மௌனமாகவே, மௌனம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. நம்ம கோவிலில் தவலிங்கேஸ்வரர் ஆலயம், தவம்னா என்ன, தியானத்திற்கும் அடுத்தபடி, சமாதிக்கும் முந்தைய நிலை ஆச்சுங்களா. தவம்ங்கிறது அனைத்தையும் விட்டு சமாதியிலே நிலைக்கிறது தான், அதற்கான முயற்சியை துவங்கி விட்டோம்னா அது தவம். அப்போது தவத்திற்கே ஒரு லிங்கம் வச்சுருக்கோம், தவலிங்கேஸ்வரர் வச்சுருக்கிறதுனால மௌனத்தில். அப்புறம் இந்த கோவிலில் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அனைவரும் பூரண மௌனத்தில் நிலைக்கணுங்க முதல்ல ஆச்சுங்களா. கசகசன்னு பேச்சு இருக்கக்கூடாது, பூரண மௌனத்தில் இருக்கணும், வந்து ஆற்றலை உள்வாங்கி கொள்ள வேண்டும். நாம் ஒரு ஆற்றல் களமாக மாறுவதற்கு இறைவனிடம் வேண்டுதல் வச்சு நம்மை நாம் வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் சரிங்களா. அனைவருக்கும் உணவு வசதிகள் எல்லாமே போதுமான அளவுக்கு ரெடி செஞ்சாச்சு. இனி நம்முடைய கடமைகள் முடிஞ்சிருச்சு, இனி அவர் நடத்துவார், நம்ம அதை பார்வையாளராக பார்க்க போகிறோம், அவ்வளோதான் வைங்களேன். அனைவரையும் அவளோடு எதிர்பார்த்துட்ருக்கேன். சப்போஸ்
திண்டுக்கல் பழனி சைடிலிருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக தாராபுரம் வந்துடலாம். தாராபுரத்திலிருந்து காங்கேயம் பேருந்து எடுத்தீங்க அப்படின்னா நேரடியாக நொச்சிப்பாளையம் பிரிவு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நீங்கள் பொறுமையாக நடந்து வர ஆரம்பித்து விடலாம். சரிங்களா? வாழ்க வளமுடன். நம்ம ஒரு வேளை அண்ணா நான் வந்து ஆட்டோலேயே வந்துடுறேண்ணா, நடந்து வரதால் நமக்கு செட் ஆகாது, ஆட்டோவில் வந்துடுறேன், நேரடியாக கோவிலுக்கே வந்துடுறேன் அப்படின்னா ஒன்றும் குழப்பம் இல்லை. நீங்கள் தாராபுரம் வந்துட்டீங்கன்னா 12 கிலோமீட்டர் ஆட்டோவை எடுத்துகிட்டு நேராக வந்துடலாம். 300-350 ரூபாய் அந்த ரேஞ்சில் கட்டணம் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆட்டோவில் வந்ததில்லை. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் லொக்கேஷன் மேப் காட்டினீங்கன்னா கொண்டு வந்து விட்டுருவாங்க தாராபுரம் வந்துட்டா. அதே மாதிரியே காங்கேயம் வந்ததுக்கப்புறம் ஊதியூரில் இறங்கிட்டீங்கன்னா ஆட்டோ நிறையா இருக்குது, எடுத்துகிட்டு அதே 12 கிலோமீட்டர் தான் நேராக நீங்கள் இங்கே வந்துடலாம் கோயிலுக்கு. ஆட்டோவில் வர்றவங்க அப்படி வந்துடலாம். மற்றபடி வாகனங்களில் வருபவர்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், லொக்கேஷன் மேப் இருக்குது, நீங்கள் வந்துடுவீங்க. வாழ்க வளமுடன். போதுமான அளவுக்கு நான் வந்து லொக்கேஷன் விளக்கம் கொடுத்து விட்டேன். லொக்கேஷன் மேப்பு உங்களுக்கு அந்த ஃபார்ம்ஸ்லேயும் இருக்குது. ஒரு இமெயில் எனக்கு அனுப்புனீங்கன்னா லொக்கேஷன் மேப்போடு தான் இப்போ நம்ம ரிப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அடுத்ததாக எசன்ஸ் ப்ராடக்ட். எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ண அனைவருக்கும் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம். இதை பயன்படுத்துவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது எசன்ஸ், நேரடியாக அப்ளை பண்ணக்கூடாது. அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் எச்சாக இருக்கும், சைடு எஃபெக்ட் தெரியும். அதனால் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் இருந்தாலும் இன்னொரு முறை ஒரு சின்ன இதாக சொல்லிடுறேன். நம்ம வந்து 3 வகையாக ரெடி பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து எசன்ஸு ஹேர் ஆயிலு, அப்புறம் எசன்ஸு பல்படி, எசன்ஸு நம்முடைய திலகம் ஆச்சுங்களா, தீக்ஷா திலகம். இந்த மூணையும் எல்லோ கலர் மூடியில் இருக்கிறது பல்பொடிங்க, ப்ளூ கலர் மூடியில் இருக்கிற டப்பாவில் இருக்கிறது வந்து பொட்டு ஆச்சுங்களா. ப்ளூ என்பது ஆகாயத்தை குறிக்கும் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஆயில். இப்போது ஆயிலை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து உடல் நார்மலான உடல் அப்படின்னா இந்த ஆயிலை நீங்கள் அப்படியே 1 லிட்டர் கண்ணாடி பாட்டில் வாங்கிட்டு அதில் வந்து இந்த ஆயிலை ஊற்றிட்டு அதுக்கப்புறமேல் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை ஊற்றி கலக்கி அப்படியே நீங்கள் வச்சு பயன்படுத்தலாம். ஒரு குழப்பமும் இல்லை. ஒருவேளை உங்களுக்கு வந்து உடம்பு பயங்கர ஹீட், உடம்பு இன்னும் எனக்கு கூல் டவுன் ஆகணும், நல்லா ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாட்டு மருந்து கடைகளில் வேர்களையெல்லாம் போட்டு ஒரு டப்பா விற்பாங்க, ஒரு கண்ணாடி குடுவை விற்பாங்க. அது வந்து உங்களுக்கு 80-70 ரூபா வரும். அந்த குடுவை ஒன்று வாங்கிக்கோங்க. அதில் வந்து நம்ம கொடுக்குற எசன்ஸ் ஆயில் இருக்கு இல்லைங்களா, அந்த குடுவிக்குள்ளே ஊற்றி வச்சுருங்க. ஊற்றி 1 வாரம் வைக்கணும். 1 வாரம் வச்சுட்டு அப்புறம் அந்த குடுவையில் இருக்கும் ஆயிலை 1 லிட்டர் பாட்டில் வாங்கி அந்த ஆயிலை ஊற்றி அதன் பிறகு 1 லிட்டர் வந்து செக்கிலாட்டின தேங்காய் எண்ணெய் ஊற்றி பயன்படுத்துனீங்கன்னா அபரிமிதமாக உடல் குளிர்ச்சியும் ஆகும். இது வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் ஆச்சுங்களா. நார்மலாக பயன்படுத்த வேண்டுமென்றால் எதுவுமே வேண்டியதில்லை, நேரடியாக 1 லிட்டர் செக்கிலாட்டின தேங்காய் எண்ணெயில் ஊற்றி பயன்படுத்தி கொள்ளலாம். அப்புறம் பல்பொடி, எசன்ஸ் பல்பொடி வந்து எல்லோ கலர் டப்பாவில் இருக்கிற எசன்ஸ் பல்பொடி எப்படி பயன்படுத்தணும்னா நேரடியாக நீங்கள் ஈறுகளில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் சரிங்களா. பல்லில் இல்லை, ஈறுகளில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நேரடியாக நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. நாட்டு மருந்து கடைகளில் 50 கிராம் நாட்டு மருந்து பல்பொடி கிடைக்கும் ஆச்சுங்களா. அதையே 100 கிராம் பிடிக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி குடுவை வாங்கிட்டு அதையே ஒரு டப்பாவில் அந்த கண்ணாடி குடுவையில் கொட்டி அடுத்து நம்ம கொடுக்குற எசன்ஸ் பல்பொடியையும் கொட்டி நல்லா கலக்கி விட்டுட்டு வச்சுக்கோங்க. இதையே நீங்கள் உங்கள் எகிர்களில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அபரிமிதமான சேஞ்சஸ் தெரியும். இது கண்டிப்பாக உங்களுக்கு 3 மாதம் வரை உங்களுக்கு தாட்டும் சரிங்களா. அடுத்தது திலகம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமூலரின் வழிகாட்டுதலின்படி நம்ம வந்து தவலிங்கேஸ்வரரிடம் முன்பாக 48 நாட்களுக்கு மேலாக அக்னிஹோத்திரா செஞ்சு எடுத்த அஸ்தி பயன்படுத்தி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தீக்ஷா திருநீர் ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டப்பா இருக்கு இல்லைங்களா, அதாவது ப்ளூ கலர் டப்பா, அந்த ப்ளூ கலர் டப்பாவில் இருக்கிற அதற்கு அதை விட குறைவான அளவில், அதுக்கு ஈக்குவலான அளவில் எடுக்க வேண்டியதில்லை, அதை விட கொஞ்சம் குறைவாக இந்த வெத்தலை போடுறதுக்கு சுண்ணாம்பு, வெள்ளை கலர் சுண்ணாம்பு கடையில் விற்பாங்க, பொட்டலம் பொட்டலமாக விற்பாங்க, அந்த மாதிரி 4 பொட்டலம் வாங்கி வச்சுட்டு அதை கலந்து கொள்ளலாம். அடுத்ததாக அந்த சுண்ணாம்பு நீங்கள் கலக்குறீங்கள, அந்த சுண்ணாம்பு அளவு அல்லது அதை விட குறைவான அளவில் தூய்மையான மஞ்சள்,
மஞ்சள், நாட்டு மஞ்சள் அதை பவுடர் இருக்கும், அதே நாட்டு மஞ்சள் பவுடர், இந்த சுண்ணாம்பு, அப்புறம் நம்ம கொடுக்குற இந்த எசன்ஸ் திருநீர், இந்த மூன்றையும் கலந்து ஒரு கண்ணாடி குடுவியில் வைத்து கொண்டீர்கள் என்றால் இதற்குள்ளாக இன்னும் ஒன்றை கலக்க வேண்டும். என்னென்னா நீலகிரி தைலம், இப்போ வந்து இது கெட்டியாக இருக்கும் ஆச்சுங்களா, ஏன்னா எல்லாம் பவுடரு, இது எல்லாமே கெட்டி. அப்போது இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தானே நெற்றியில் வைக்க முடியும். அப்போ நீலகிரி தைலத்தை வாங்கிக்கோங்க. இப்போ நீலகிரி தைலத்தை இதில் அப்ளை பண்ணி டெய்லியும் நீங்கள் பொட்டு வைக்கும்போது உங்களுடைய உயிராற்றல் அப்படியே மேலே இழுத்துட்டு வந்துடும், ஆக்னாலேயே நிலையும் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் மீட்டிங் போகிறீங்க, நீங்கள் ஏதாச்சும் செயல்கள் செய்கிறீங்க, தவத்தில் உட்கார்றீங்க, யோக பயிற்சி செய்கிறீங்க, எல்லாவற்றுக்கும் உங்கள் மனதை பார்த்தவ பார்வை பசுமர தாணி போல் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கவனம் அப்படியே ஸ்டில்னஸ் ஆயிரும். அதற்கு வந்து இந்த தீக்ஷா திருநீர் உங்களுக்கு உதவும் ஆச்சுங்களா, மன சிதறல்களை கட்டுப்படுத்த. அப்புறம் இதன் பலன்களை நான் உங்களுக்கு வந்து நான் நிறைய பேசுறதுக்கு விரும்பலை, ஏன்னா இது நீங்களாக அனுபவித்து நீங்களாக ஃபீல் பண்ணி அதன் பிறகு உங்கள் விருப்பம்தான் சரிங்களா. இது வந்து நம்ம அறிமுகம் தான் படுத்துகிறோம். அப்புறம் இந்த பொருள்களை வாங்கிய அனைவரும் அனைவருக்குமே ஒரே ஒரு எசன்ஸ் பேக் வாங்கினீங்கன்னா இந்த மூன்றுமே கிடச்சிரும். இந்த மூன்றையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 48 நாட்கள் உங்களுக்கு வரும் ஆச்சுங்களா. 48 நாட்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். 48 நாட்கள் கழித்து உங்களுக்கு அபரிமிதமான பலன்கள் கிடைத்திருக்கும். அதன் பிறகு நீங்கள் இதை பயன்படுத்தணுங்கிற கட்டாயமோ தேவையோ இல்லை. புரிஞ்சுதுங்களா? விருந்து மருந்து 3 நாளைக்கும் வாங்க. நம்ம 48 நாளைக்கு கொடுக்குற உள்ளுறுப்புகள் வலிமை அடையிறதுக்கு, மேலே வெளியுறுப்புகள் வலிமை அடையிறதுக்கு, அதே போல் மனசலனங்களை நிறுத்துவதற்கு என்று நாம் கொடுக்குறோம். இதற்கூட சேர்ந்து யோக பயிற்சி, தவ பயிற்சி, விந்துஜெயம் பயிற்சி இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அடுத்த 48 நாட்களில் நீங்கள் ஒரு புது மனிதராக மாறுவதற்கு இது ஒரு துணை கருவிகளாக உங்களுக்கு இருக்கும் ஆச்சுங்களா. இது நாம் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு கும்பாபிஷேகத்திற்கு வர அனைவருக்கும் யார் யார் ஆர்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். அடுத்ததாக நேரில் வர இயலாமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் குழப்பம் இல்லை, உங்கள் அட்ரஸ் அனுப்பியிருக்கீங்க, ஆன்லைனில் ஆர்டர் போடும்போது அட்ரஸ் நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க, அந்த அட்ரஸுக்கு கொரியர் செய்யப்படும் சரிங்களா. கடுமையான பணிகள் நிறைய இருந்ததுனால நான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வீடியோஸ் போட முடியாமல் அப்படியே போயிட்டுருக்கு. இனி முழுமையாக கும்பாபிஷேகம் முடிந்த பிறகும் நமக்கு இறைப்பணி, தவத்தில் அமர்றது போன்ற பல விருப்பங்கள் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருங்க. நம்ம 6 மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெளி உலக ஓட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, சமாளித்து கொண்டு வந்து சேரக்குள்ளே இனி வந்து வெளி உலக ஓட்டம் போதும், இனி நம்ம தவத்தில் தான் அமரப்போகிறோம். இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது உங்களுக்காக ஒரு சில வீடியோக்கள் நம்ம போடுவோம், தொடர்ந்து பயணிக்கலாம். அன்பான சகோதரர்களே, உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது எல்லாவற்றுக்கும் கூடிய விரைவில் நம்ம பதிலளிக்க போகிறோம். ரொம்ப பிஸி ஸ்கெடியூலாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். சகோதரர்களை, கும்பாபிஷேகத்தில் கோவில் திருவிழாவில் நான் உங்களை சந்திக்க போகிறேன். சென்ற வருடம் நாம் மீட் பண்ணோம் ஊதியூரில், அப்போ நம்ம பேசியிருந்தோம் நம் அனைவரும் கூடுவதற்காக ஒரு இடம் அப்படின்ட்டு. ஆடி மாதம் அப்படிங்கிறது பிரம்மச்சாரிகளுக்கான மாதம். ஆடி மாதத்தில் புதுசாக கல்யாணம் வச்சுருந்தா கூட ஒன்று சேரக்கு விடமாட்டாங்க நம் தமிழ் கலாச்சாரத்தில். இப்போ ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதத்தில் நம்ம எல்லோரும் நம்முடைய சிவன் நமக்காக வந்திருக்காரு, அதில் நம்ம மீட் பண்ண போகிறோம். நம்ம பிரம்மச்சரியத்திற்காகவே வந்த ஈசன் முன்பாக நம்ம அனைவரும் இந்த வருடத்தில் நாம் மீட் பண்ணுறோம். அடுத்த வருடம் இதே மாதிரியே வாய்ப்பு கிடைக்கும்போது நாம் ஆடி மாதம் முடிஞ்சு நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். வருட வருடம் நம்ம வந்து பிரம்மச்சாரிகளுக்கான ஒரு கும்பமேளா போல், அனைவரும் ஒரு சந்திப்பதற்கான ஒரு இடம் போல் நம்ம இது ரெடி பண்ணுவோம். அனைவரும் மீட் பண்ணுவோம், பிரம்மச்சரியத்தை பற்றி சிந்திப்போம், உறுதி அடைவோம், உறுதி எடுப்போம், ஒழுக்கத்தில் நிலைப்போம். நிலையற்ற இந்த உலகத்தில் நமக்காக ஈசன் வந்திருக்காரு, நாம் அனைவரும் இணைந்து பயணிக்கலாம், தொடர்ந்து பயணிக்கலாம். அன்பான சகோதரர்களே, இந்த முறை எசன்ஸ் ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க, வந்தது ஆர்டர் வந்ததுக்கு ரெடி பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவனியா ஆல்ரெடி நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், அதனால் திரும்பவும் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா லேட் ஆகும் டெலிவரி பண்ணுறக்கு. அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுறேன்னா பண்ணுங்கள், லேட் ஆகத்தான் செய்யும், அதை மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம கடையில் வாங்கி அப்படியே அனுப்புறது இல்லை, இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஒரு ஒரு விஷயம், ஒரு அதீக்ஷ திருநீர் ரெடி பண்ணோன்னா 48 நாளெல்லாம் கடந்துடும், சும்மா ரெடி பண்ண முடியாதுங்கிறதுனால அதையும் மனசில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துன்னா இமெயிலில் பார்க்குறீங்க. வாழ்க வளமுடன்.